எஸ்கே எடிட்ஸ் தமிழ் நண்பர்களுக்கு வணக்கம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்லிக்கிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்ன இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணணும்னு எடுத்துக்கிட்டிருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோவில் வந்து KGF படத்துலேருந்து ஒரு பேக்ரவுண்டை சுட்டு ஒரு போஸ்டர் டிசைனை பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்கேன். நீங்கள் அந்த இமேஜை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு வீடியோ கூட பார்த்தீங்கன்னா போட்டிருந்தேன், அப்படி பார்க்கலாம். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் கூட பார்த்தீங்கன்னா பார்த்துட்ருப்பீங்க. இந்த மாதிரி தான் நம்ம டிசைன் பண்ண போகிறோம். வீடியோவை பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. அப்போ தான் உங்களால் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி எடிட் பண்ண முடியும். வீடியோவில் போட்டுக்கொண்டே நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அந்த பெல் ஐக்கானை கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ வாங்க எடிட்டிங் உள்ள போயிடலாம். உங்கள் மொபைலில் இருக்க பிக்சார்ட் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. கீழே ப்ளஸ் அப்படின்ட்டு இருக்கும், அந்த ப்ளஸ் அப்படின்றத கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு பழைய கைன் மாஸ்டர்ன்ற பாருங்க. ஸோ பிக்சார்ட்டில் பழைய வெர்ஷனில் வர்ற மாதிரி எனக்கு வந்திருக்கு. ஸோ அதனால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட்ஸ் அப்படின்ட்டு இருக்கும், அதில் போனீங்கன்னா மேலே நிறைய கலர்ஸ் இருக்கும், நீங்கள் போய்ட்டு செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கிரியேட் நியூ அப்படின்ட்டு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதில் போய்ட்டு இந்த மாதிரி கிரியேட் பண்ணிவிட்டு இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எடிட் இமேஜ் அப்படின்றத கொடுக்குறேன். இப்போ டூல்ஸ் அப்படின்ட்டு இருக்கும், அந்த டூல்ஸுக்கு போயிட்டு க்ராப் அப்படின்ட்டு இருக்கும். அந்த க்ராப்புக்கு போயிட்டு நான் வந்து பார்த்தோன்னா போர்ட்ரேட் அப்படின்ட்டு இருக்கும், அந்த சைஸில் க்ராப் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு நீங்கள் என்ன சைஸில் எடிட் பண்ணுமோ அந்த சைஸில் வந்து பார்த்தோன்னா க்ராப் பண்ணிவிட்டு மேலே இருக்க டிக் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ அது அப்படியே கீழே வந்தோன்னா ஆட் ஃபோட்டோ அப்படின்ட்டு இருக்கும், அந்த ஆட் ஃபோட்டோக்கு வந்து நம்ம போகலாம். இந்த பேக்ரவுண்ட் இமேஜை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த இமேஜுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் போய்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ டவுன்லோட் பண்ணிவிட்டு அந்த இமேஜை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கிரியேட் பண்ணியிருக்க சைஸில் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த மாதிரி அப்படின்றத செட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அப்படின்றத ஃபிட் பண்ணிடுறேன். ஃபிட் பண்ணிவிட்டு இப்போ மேலே இருக்க டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு மறுபடியும் ஆட் ஃபோட்டோக்கு வந்து போகிறேன். என்னோட இமேஜ் அப்படின்றத நான் எடுத்துக்கிட்டேன். என்னோட இமேஜுக்கு பேக்ரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே ரிமூவ் பண்ணி வச்சிட்டேன். ஸோ உங்களுக்கு எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படின்னு தெரியலனா எரேஸ் ஆப்ஷன் இருக்கும், அதில் போயிட்டு எரேஸ் அப்படின்ட்டு இருக்கும். ஹார்ட்னஸ் அப்படின்றத ஃபுல்லாக வச்சுட்டு இந்த மாதிரி உங்களோட பேக்ரவுண்டை மட்டும் எரேஸ் பண்ணிக்கலாம், நீங்கள் பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்னோடய இமேஜ் அப்படின்றத எடுத்துட்டேன். ஸோ எடுத்துகிட்டு இங்கே அட்ஜஸ்ட் அப்படின்ட்டு இருக்கும், அதில் போயிட்டு பிரைட்னஸை செட் பண்ணிக்கிறேன். அடுத்து ஷேடோஸ் அப்படின்ட்டு இருக்கும், அந்த ஷேடோஸ் அப்படின்றத ஃபுல்லாகவே செட் பண்ணிக்கிறேன். செட் பண்ணிவிட்டு கான்ட்ராஸ்ட் அப்படின்றத லைட்டாக கம்மியாக வச்சுக்கிறேன். ஸோ கம்மியாக வச்சுட்டு இப்போ டிக் ஆப்ஷனை கொடுக்குறேன். டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு என்னோடய இமேஜை வந்து பார்த்தீங்கன்னா நான் கிராஸாக இருக்குது. ஸோ ஸ்ட்ரெயிட் அப்படின்றத மாற்றிட்டு இந்த மாதிரி அப்படின்றத பார்த்தீங்கன்னா செட் பண்ணிக்கிறேன். ஸோ செட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது அடுத்து மறுபடியும் நான் ஆட் ஃபோட்டோக்கு வந்து போகிறேன். இந்த KGF டைட்டிலோட அந்த இமேஜ் அப்படின்றத எடுத்துக்கோங்க. ஸோ அந்த இமேஜ் எடுத்துகிட்டு நம்ம கரெக்டாக மேலேயே வந்து பார்த்தோன்னா கரெக்டாக இந்த மாதிரி அப்படின்றத செட் பண்ணிடலாம். செட் பண்ணிவிட்டு ஸோ இந்த மாதிரி ஒரு இமேஜ் எடுத்துக்கோங்க. உங்கள் கேலரியில் இருக்க ஏதாவது ஒரு இமேஜ் அப்படின்றத நீங்கள் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு எஃபெக்ட்ஸ் அப்படின்றதுக்கு போனீங்கன்னா கலர்ஸ் அப்படின்ட்டு இருக்கும், அதில் பார்த்தீங்கன்னா இங்கே பிளாக் அண்ட் ஒயிட் அப்படின்ட்டு இருக்கும். அதில் அமௌண்ட்டில் போயிட்டு நீங்கள் ஜீரோ வச்சிங்கன்னா பிளாக்காக மாறிடும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வரும். இப்போ நான் மூவ் டவுன் அப்படின்றத கொடுத்துட்டு ரிசெப்ஷனுக்கு போகிறேன், இன்வெர்ட் அப்படின்றத கொடுக்குறேன். ஸோ கொடுத்துட்டு இப்போது ஹார்ட்னஸ் அப்படின்ட்டு இருக்கும், அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அப்படின்றத லைட்டாக வரைஞ்சிக்கிறேன். ஸோ அந்த நம்ம வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, ஸோ அந்த KGF அப்படின்றதுக்கு கிட்ட மட்டும் ஸோ இந்த மாதிரி பிளாக் அப்படின்றத நான் வரைஞ்சிக்கிறேன். ஸோ வரைஞ்சிட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் நான் ஆட் ஃபோட்டோக்கு வந்து போகிறேன். இந்த கிராஸோட இமேஜ் அப்படின்றத நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு கிராஸோட இமேஜ் எடுத்துகிட்டு ஸோ உங்கள் கைக்கு மேலே வர்ற மாதிரி இந்த மாதிரி அப்படின்றத நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிக்கிட்டு இப்போது டூப்ளிகேட் அப்படின்ட்டு இருக்கும், அந்த டூப்ளிகேட்டை கொடுத்துட்டு ஸோ இந்த பக்கம் ஒரு கிராஸோட இமேஜ் அப்படின்றத நான் செட் பண்ணிக்கிறேன். ஃப்ளிப் ரொட்டேட் அப்படின்ட்டு இருக்கும், அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் திரும்பிட்டு நான் இந்த மாதிரி அப்படின்றத பார்த்தீங்கன்னா செட் பண்ணி விட்டுறேன். இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு இப்போது ஒப்பாசிட்டி அப்படின்ட்டு இருக்கும், அந்த ஒப்பாசிட்டி கம்மியாக அப்படின்றத செட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த பக்கம் மட்டும் இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கை மேலே வர்ற மாதிரி கரெக்டாக நீங்கள் செட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம இந்த மாதிரி அப்படின்றத பண்ணிட்டோம். இப்போது மேலே இருக்க டிக் ஆப்ஷனை கொடுத்துக்கலாம். ஸோ அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இமேஜை நம்ம சேவ் பண்ணிக்கலாம். கீழே வந்தோம்னா ட்ரோ அப்படின்ட்டு இருக்கும், அந்த ட்ரோ அப்படின்றதுக்கு போனீங்கன்னா த்ரீ இருக்கும். சேவ் இமேஜ் அப்படின்றத கொடுத்து இந்த இமேஜை சேவ் பண்ணிக்கோங்க. பிக்சார்ட்டில் நம்ம சேவ் பண்ணோம் பார்த்தீங்களா, அந்த இமேஜை வந்து நான் ஸ்னாப்சீட் ஆப்பில் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ உங்ககிட்ட இந்த ஆப் வந்து இல்லைனா ப்ளே ஸ்டோரில் பார்த்தீங்கன்னா இந்த ஆப் ஃப்ரீயாகவே இருக்குது, நீங்கள் போய்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸ்னாப்சீட் அப்படின்ட்டு போட்டிங்கன்னா வரும். ஸோ டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ பென்சில் மாதிரி இருக்கும், அந்த பென்சில் மாதிரி எடுக்கிறதுக்கு போகிறேன். ஸோ போயிட்டு இப்போ வந்து ஹீலிங் அப்படின்ட்டு இருக்கும், அந்த ஹீலிங் அப்படின்றதுக்கு போனீங்கன்னா மேலே இந்த மாதிரி லெட்டர்ஸ்லாம் இருக்கும், அதை வந்து ரிமூவ் பண்ணிக்கோங்க. அது மேலே இப்படி அதாவது அது மேலே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி ட்ரா பண்ணிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் ஆகிடும். இப்போது அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு பிளாக் மார்க்ஸ் மாதிரி இருக்குது. ஸோ அந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரைஞ்சிக்கிறேன். ஸோ வரைஞ்சோன்னா இந்த மாதிரி நம்மளுக்கு போயிடும். அடுத்து அப்படியே கீழே வந்தோன்னா வச்சுக்கோங்களேன் எனக்கு சாப்டர் 1 அப்படின்ட்டு இருக்குது, அது எனக்கு தேவையில்லை. ஸோ அதையும் பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி அப்படின்றத எரேஸ் பண்ணிடுறேன். ஸோ ஓகே, இப்போ வந்து நம்ம எரேஸ் பண்ணிட்டோம். சாரி,
ஓகே இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா எரேஸ் பண்ணிட்டேன். எரேஸ் பண்ணிவிட்டு இப்போ டிக் ஆப்ஷனை கொடுத்துக்கிறேன். ஸோ அடுத்து பென்சில் மாதிரி இருக்கும், அதுக்கு போயிட்டு ப்ரஷ் அப்படின்ட்டு இருக்கும், அதில் டர்ஜ் அண்ட் போன் அப்படின்ட்டு பார்த்தீங்களா. ஸோ அந்த ப்ரஷ்ஷை செலக்ட் பண்ணிக்கிட்டு இங்கே ஆரோ மாதிரி இருக்கும் கீழே, அதில் பார்த்தீங்கன்னா நான் -10 அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கிட்டு என் ஷர்ட்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிளாக்காக வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி இப்போ இந்த மாதிரி நான் வரைஞ்சிட்டு இப்போ டிக் ஆப்ஷனை கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா பிஃபோர், இது வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர். இப்போ மறுபடியும் பென்சில் மாதிரி இருக்கும், அதுக்கு போயிட்டு மறுபடியும் ப்ரஷ்ஷுக்கு போகிறேன். ப்ரஷ்ஷுக்கு போனோன்னா எக்ஸ்போசர் அப்படின்ட்டு இருக்கும், அந்த எக்ஸ்போசர் அப்படின்றதுக்கு போயிட்டு ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நான் லைட்டாக ஒயிட் கலராக பார்த்தீங்கன்னா பண்ணிக்கிறேன். ஸோ 0.3 கொடுத்து நான் பண்ணிக்கிறேன். ஸோ அதனால் மறுபடியும் எரேஸ் பண்ணிவிட்டு 0.3 அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒயிட்டாக வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிடுறேன். ஸோ ஒயிட்டாக பண்ணிவிட்டு இப்போ நான் டிக் ஆப்ஷன் கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்துடும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பிஃபோர், இது வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர். இப்போ மறுபடியும் பென்சில் மாதிரி இருக்கும், அதுக்கு போயிட்டு செலக்டிவ் அப்படின்ட்டு இருக்கும், அதில் என்னோடய ஃபேஸை மட்டும் பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிக்கிட்டு நம்ம ரெண்டு விரலை வச்சு இந்த மாதிரி பண்ணோன்னா அந்த ரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ தூரத்துக்கு இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ நான் வந்து என்னோடய ஃபேஸில் இந்த மாதிரி அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கிட்டு இதுக்கு பிரைட்னஸை செட் பண்ணிக்கிறேன். அடுத்து சேச்சுரேஷனை லைட்டாக செட் பண்ணிக்கிட்டு இப்போது மறுபடியும் இன்னொரு கீழே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் மாதிரி இருக்கும், அதை கொடுத்துட்டு என்னோடய கைகளை வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணி போறேன். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து மட்டும் இந்த மாதிரி ஒரு பிரைட்னஸ், அதுக்கப்புறம் இன்னொரு கையில் அதே மாதிரி ஒரு செலக்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கு பார்த்தீங்கன்னா பிரைட்னஸை செட் பண்ணிவிட்டு இப்போ டிக் ஆப்ஷனை கொடுத்துக்கிறேன். ஸோ இது பிஃபோர், இது வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர். ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா மறுபடியும் பென்சில் மாதிரி இருக்கும், அதுக்கு போயிட்டு ப்ரஷ் அப்படின்ட்டு இருக்கும், அதில் எக்ஸ்ப்ளோசர் அப்படின்றதுக்கு போயிட்டு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எனக்கு பிளாக்காக இருக்குது. ஸோ அந்த இடத்துல மட்டும் பார்த்தீங்கன்னா லைட்டாக ஒயிட் பண்ணி விட்டுறேன். ஸோ ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒயிட் பண்ணிட்டேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பிஃபோர், இது வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர், உங்களுக்கு தெரியும். ஸோ நான் ஒயிட் பண்ணியிருக்கிறத. ஸோ இந்த மாதிரி ஒயிட் பண்ணிட்டேன். அடுத்து என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பென்சில் மாதிரி இருக்கும், மறுபடியும் பென்சில் மாதிரி இருக்கிறதுக்கு போகிறோம். ஸோ போயிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கிளாமர் க்ளோ அப்படின்ட்டு இருக்கும், அதில் போயிட்டு க்ளோ அப்படின்ட்டு இருக்குது பார்த்தீங்களா, அந்த க்ளோவை 0 செட் பண்ணிக்கோங்க. நல்லா அதாவது பார்த்தீங்கன்னா லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு மேலே தூக்குனீங்கன்னா சேச்சுரேஷன் அப்படின்னு வரும், சேச்சுரேஷன் ப்ளஸில் செட் பண்ணுங்கள். செட் பண்ணிவிட்டு இப்போது மறுபடியும் வார்ம்த் அப்படின்ட்டு இருக்கும், அந்த வார்ம்த்தில் ஒரு 36 அப்படின்றத செட் பண்ணிவிட்டு இப்போது டிக் ஆப்ஷனை கொடுக்குறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பிஃபோர், இது வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர். ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா மறுபடியும் பென்சில் மாதிரி இருக்கும், அந்த பென்சிலுக்கு போகலாம். ஸோ போயிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா டியூன் இமேஜ் அப்படின்ட்டு இருக்கும், அதில் பிரைட்னஸை லைட்டாக செட் பண்ணிக்கிறேன் பிரைட்னஸை. அடுத்து ஆம்பியன்ஸ் அப்படின்ட்டு இருக்கும், அந்த ஆம்பியன்ஸை லைட்டாக செட் பண்ணிக்கிறேன். மறுபடியும் கீழே வார்ம்த் அப்படின்ட்டு இருக்கும், அந்த வார்ம்த் அப்படின்றதில் லைட்டாக செட் பண்ணிவிட்டு டிக் ஆப்ஷனை கொடுக்குறேன். மறுபடியும் பென்சில் மாதிரி இருக்கிறதுக்கு போகிறோம், டீட்டெயில்ஸுக்கு போகிறோம், ஸ்ட்ரக்சர் லைட்டாக செட் பண்ணுறேன், ஷார்ப்னிங்காக எனக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அவ்வளோ ஷார்ப்னிங் அப்படின்றத செட் பண்ணிவிட்டு டிக் ஆப்ஷனை கொடுக்குறேன். ஸோ மறுபடியும் பென்சில் மாதிரி இருக்கிறதுக்கு போகிறோம், போயிட்டு கீழே வந்தோன்னா விக்னிட்டி அப்படின்ட்டு இருக்கும், அதில் பார்த்தீங்கன்னா அவுட்டர் பிரைட்னஸை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிளாக்காக மாற்றுறேன். ஸோ பிளாக்காக இல்லை, பிளாக்காக தான் வரும், அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 அப்படின்றத செட் பண்ணிக்கிறேன், ஒரு 49 அப்படின்றத செட் பண்ணியிருக்கேன். இப்போ டிக் ஆப்ஷனை கொடுக்குறேன். ஸோ இது பிஃபோர், இது வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர். அடுத்து பென்சில் மாதிரி இருக்கும், அதுக்கு போயிட்டு போர்ட்ரேட் அப்படின்ட்டு இருக்கும், அதுக்கு போகிறேன். இப்போது ஃபேஸ் ஸ்பாட்லைட் அப்படின்ட்டு இருக்கும், அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேஸோட கலர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரும். ஸோ உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேங்க. பாருங்கள் இது 0 வந்து பிளாக்காக இருக்குது. ஸோ நான் ஃபுல்லாக கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா ஃபேஸ் கரெக்டாக பிரைட்னஸ் கிடைக்குது பாருங்கள். இந்த மாதிரி ஒரு செட் பண்ணிக்கிறேன். அடுத்து ஸ்கின் ஸ்மூத்னிங் ஒரு 38 கொடுத்துக்கிறேன். ஐ கிளாரிட்டி 0 வச்சுக்கிறேன், ஏன்னா நான் கண்ணாடி போட்டிருக்கேன், அதனால் தெரிஞ்சாலும் வேஸ்ட்டு தான், அதனால் 0 கொடுத்துட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பிஃபோர், இது வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர். உங்களுக்கு தெரியும் பாருங்கள் ஸ்கின் ஸ்மூத்தாக இருக்கிறது, லைட்டாக ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம இந்த இமேஜை சேவ் பண்ணிக்கலாம். எப்படி சேவ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஆரோ மாதிரி இருக்குது, அதை கொடுத்துட்டு சேவ் அப்படின்றத கொடுத்தோன்னா இந்த இமேஜ் நம்ம கேலரியில் சேவ் ஆகிடும். ஸ்னாப்சீட்டில் நம்ம சேவ் பண்ண இமேஜை லைட் ரூம் ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஒரு இமேஜோட லிங்க்கை கொடுத்துருப்பேன். ஸோ இந்த இமேஜ் தான் அது. இந்த இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்ஜி ஃபார்மெட்டில் இருக்கும், இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு லைட் ரூம் ஆப்பில் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ மேலே 3 dots இருக்குது பார்த்தீங்களா, அதை கொடுத்தீங்கன்னா காப்பி செட்டிங் அப்படின்ட்டு இருக்கும், அதில் டூல்ஸ் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கிட்டு டிக் ஆப்ஷனை கொடுங்க. இப்போது ஸ்னாப்சீட்டில் நம்ம சேவ் பண்ண இமேஜை எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு மறுபடியும் 3 dots இருக்கும், அதில் போயிட்டு பேஸ்ட் செட்டிங் அப்படின்ட்டு இருக்கும், அதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது பிஃபோர், இது வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர், இது பிஃபோர், இது வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர். இப்போ மேலே பார்த்தீங்கன்னா ரவுண்டாக ஒன்று இருக்கும், அதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி ஒரு
செலக்ட் பண்ணியிருப்பேன். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பாடியில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, பார்த்துட்டு டிக் ஆப்ஷனை கொடுங்க. இதில் உங்களுக்கு நல்லா இல்லை, நானே வந்து பார்த்தீங்கன்னா பண்ணணும் அப்படின்ட்டு இருந்தீங்கன்னா கூட பண்ணிக்கலாம். ஸோ இதில் நம்ம அட்ஜஸ்ட் கூட பார்த்தீங்கன்னா பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு பிடிக்கல, எனக்கு இன்னுமே பிரைட்னஸ்லாம் வைக்கணும் அப்படின்ட்டு இருந்தீங்கன்னா இந்த சூரியன் மாதிரி இருக்கும், அதில் போயிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிரைட்னஸை நீங்கள் செட் பண்ணிக்கலாம், கான்ட்ராஸ்ட் அப்படின்றத இந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறைய இருக்குது கீழே, இந்த மாதிரி இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பிளாக்அப் பண்ணுறது, இந்த மாதிரி உங்களுக்கு என்ன வேணாலும் நீங்கள் போயிட்டு இதில் மாற்றிக்கலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா சில ஃபில்டர்ஸ் கூட இருக்கும், இந்த மாதிரி ஃபில்டர்ஸ் உங்களுக்கு வேணும்னா கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிக்கோங்க, மேலே ஷேர் ஆப்ஷன் இருக்கும், அதில் போய்ட்டு சேவ் டு டிவைஸ் அப்படின்றத கொடுத்தீங்கன்னா இந்த இமேஜ் வந்து நம்ம கேலரியில் சேவ் ஆயிடும். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இது போல் அடுத்து நல்ல சூப்பரான இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பை நண்பா, பை.